ஹே ஹே ஹலோ கை எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம தசரா அப்படின்ற ஒரு சூப்பரான படம் எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க பாக்க போறோம் வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லி ஒரு கிராமத்து பொண்ணு இருக்காங்க அவங்க அந்த கிராமத்துல இருக்கிற சூரி அப்படின்ற ஒரு பையனை காதலிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுது ஆனா இதுல கொடுமை என்னன்னா கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு பேருக்கும் முதலிரவு கூட முடியலைங்க அதுக்குள்ள இந்த வெண்ணிலா இந்த சூரியனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான தரணியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அம்மாங்க ரெண்டாவது கல்யாணம் தான் பண்ணிக்கிறாங்க அதுவும் கல்யாணம் ஆகி ஒரே நாள்ல அதுவும் யார காதலிச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படி இருந்தும் அவனை விட்டுட்டு அவனுடைய ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அதில் என்ன மாதிரியான திருப்பங்கள் இருக்கு அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கைஸ் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க என்னடா வித்தியாசமாக சொல்கிறான்னு யோசிக்காதீங்க நீங்கள் எத்தனையோ வீடியோஸ் பார்க்கலாம் அதில் ஒன்றா நம்ம சேனல் வீடியோவும் இருக்கலாம் நீங்கள் ஜஸ்ட் நம்ம சேனலில் போடுற ஒரு நாலஞ்சு வீடியோவை ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை தான் சொல்ல வந்தேன் திவே நான் கவின் நீங்கள் பார்க்கறது

போகக்கூடாது ஒயின் ஷாப்புக்கு வெளியிலேயே ஒரு கவுண்டர் இருக்கும் அந்த இடத்துல வந்து சரக்கு அடிக்கணும் சோ இப்படி கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு பயங்கரமான ஊரு தான் இந்த வீரலாப்பள்ளி என்னடா எடுத்த ஒண்ணு குடிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா ஏன்னா இந்த வீரலாப்பள்ளி பொறுத்த வரைக்கும் வயசு பையன்ல இருந்து வயசான கிளவி வரைக்கும் எல்லாரும் குடிப்பாங்க மணிக்காலையில எட்டு தாங்க ஆகுது பாத்தீங்களா ஊரே அங்க ஒயின் ஷாப் வாசல்ல உக்காந்துகிட்டு இருக்கு புள்ள கேஷியர் வந்த உடனே எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க காலையிலேயே மசாலாவெல்லாம் பொரிச்சு பயங்கரமா குடிக்கிறாங்க இப்படி இவங்க சந்தோஷமா

ஜாதிக்காரனா இருந்தாலும் கீழ்வீதியில வந்து நம்ம ஹீரோ கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க அதுக்காகவே நம்ம தரணி சூரிக்காக எதை வேணா செய்வாரு அப்படி அங்க தசரா கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல விலக்கேத்திக்கிட்டு சும்மா ஜெகஜோதியா வெண்ணிலா அப்படின்ற ஒரு பொண்ணு நடந்து வர அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம தரணிக்கு ரொம்ப பிடிச்ச போகுதுங்க அந்த விளக்கு அணைகிறப்போ மேட்ச் பாக்ஸ் கொடுத்து வெண்ணிலாவுக்கும் உதவுறாரு அந்த மழலை வயசுல அந்த வெண்ணிலா பொண்ணை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு இப்பதான் அந்த ஊருக்குள்ள ஒரு பயங்கரமான பிரச்சனை வருது ஊர்ல ஏழுமலை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காலு இருக்காருங்க அவர் இந்த ஊருக்குள்ள சரக்க நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அங்க இருக்கிற ஒயின் ஷாப்பையும் விலைக்கு வாங்குறாரு இப்ப திரும்பி வீரலா பள்ளியில ஒயின் ஷாப்ப தளகுறாங்க மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க திரும்பி பழையபடி காலங்காத்தால எழுந்து போய் குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இங்க இன்னொரு பக்கம் நம்ம தரணி எப்படின்னா இந்த வெண்ணிலா பொண்ண இம்ப்ரெஸ் பண்ணணும் சொல்லி ஒரு செடிய கொண்டு வந்து கையில குடுக்குறாருங்க ஆனா அவர் கையில முள்ளு குத்தி இருக்குங்க அதை கவனிச்ச வெண்ணிலாவும் அவர் கைய காமிக்க சொல்லி அதை ஊதி விடுறாங்க அது தரணிக்கு ஏதோ ஒரு ஃபீல கொடுக்குதுங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி டெய்லி நம்ம தரணி கையை கிழிச்சுக்கிட்டு வந்து நம்ம வெண்ணிலா முன்னாடி காமிக்கிறதும் அவங்க ஊதி விடுறதும் இப்படியே வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க அப்பதான் ஒரு நாள் நம்ம தரணியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூரிய இருக்காரு பாத்தீங்களா அவரு நம்ம தரணி கிட்ட டே தரணி நான் அந்த வெண்ணிலா பொண்ண லவ் பண்றேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியலைங்க ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாரு வெண்ணிலா வேணுமா சூரிய வேணுமான்ட்டு எனக்கு நட்பு தாண்டா முக்கியம்னு சொல்லி அந்த இடத்துலயே வெண்ணிலாவை மறக்கிறாரு வெண்ணிலாவுடைய புக்குல ஒரு லவ் லெட்டரை வச்சிருப்பாரு அந்த இடத்துல போயிட்டு அந்த லவ் லெட்டரோட சேர்த்து அந்த புக்கையும் கிழிச்சு போட அதுல இருந்த வந்து தரணிய பார்த்தாலே வெணிலாக்கு சுத்தமா பிடிக்காதுங்க இவங்க ஊர்ல ஒரு கட்டத்துல அந்த ஒயின் ஷாப்ப விலைக்கு வாங்கின அந்த ஏழுமலை இருக்காரு பாத்தீங்களா அவர் இறந்து போறாருங்க ஏழுமலைக்கு ரெண்டு பசங்க முதல் பொண்டாட்டிக்கு பிறந்த பையனும் ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பிறந்த பையனும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க நம்ம சமுதிர அணி அண்ணா இருக்காரு பாத்தீங்களா அவருடைய பேரு சிவாண்ணா இவருடைய பேரு ராஜண்ணா எனக்குதான் இந்த ஒயின் ஷாப் சொந்தம் எனக்குதான் இந்த ஊர் சொந்தம்ன்ற மாதிரி இவங்க அடிச்சுக்க அப்பதான் ஊருக்குள்ள எலக்ஷன் நடக்குதுங்க இந்த ராஜண்ணா நல்லது செய்யணும்னு பாக்குறாரு ஆனா சிவாண்ணா அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் சரக்க இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லி அந்த எலெக்ஷன்லயே வின் பண்ணி இப்போ ஊரும் அவரோட கண்ட்ரோல்ல வருது பாரும் அவரோட கண்ட்ரோல்ல வருது என்னதான் சிவாண்ணா எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தாலும் அதுக்கான மூல காரணமா எல்லா ஐடியாவும் கொடுத்தது சிவாண்ணாவுடைய பையன் நம்பி தாங்க இந்த நம்பி ரொம்ப மோசமானவருங்க ஒரு நாள் ஊசியில கிடைக்கிற அந்த சரக்கையும் வாங்கிக்கிட்டு நம்ம தரணி அவன் பாட்டி கிட்ட கொடுக்க ஏன் பாட்டி சரக்கு அடிக்கிறன்ற மாதிரி கேட்க சரக்கு அடிச்சாதான் தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல இருந்து நம்ம தரணியும் குடிக்க ஆரம்பிக்கிறாருங்க இப்போ தரணி வளர்றாரு ஒரு ஆண்மகனா ஆகிறாரு நம்ம தரணியும் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு சூரியும் சேர்ந்து இந்த ட்ரெயின்ல நிலகரிலாம் இருக்கும் பாத்தீங்களா அது திருடி பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு திருடி சம்பாதிக்கிறது எதுக்கு அந்த ஊர்ல இருக்க ஒயின் சாப்ல குடிக்கிறதுக்கு தான் அப்படி அங்க வந்து குடிக்கவும் செய்யறாங்க இது நம்ம வெண்ணிலா இவங்களும் வளர்ந்துட்டாங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்குறாங்க முக்கியமா நம்ம ஹீரோ தரணியோட ஃப்ரெண்டு சூரிய லவ்வும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டபுள் சைடுங்க ஒரு நாள் நம்ம வெண்ணிலா ஸ்கூலுக்கு ரொம்ப சீக்கிரமாவே போயிடுறாங்க அங்க இருக்கிற சத்துணவு கூடத்துல முட்டை அரிசி பருப்பு திருடுறது தாங்க இவங்களோட வேலையாவே இருக்கு இப்போ அந்த இடத்துக்கும் நம்ம வெண்ணிலாவை பாக்கிறதுக்கு சூரியும் தரணியும் வர சூரியன் ரொம்ப ரொமான்டிக்கா வெண்ணிலா எனக்கு ஒரு கிஸ் குடுக்கறியா அப்படின்ற மாதிரி கேட்க வெண்ணிலா அந்த இடத்துல கோவப்பட தரணி என் ஃப்ரெண்டு மேலேயே கோவப்படுறியா ஒழுங்கா அவனுக்கு ஒரு கிஸ் கொடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு இப்போ வெண்ணிலாவையும் கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்து சூரியம் ஓட இப்போ அந்த ஊருக்குள்ள திரும்பி எலெக்ஷன் வருதுங்க எப்ப எலக்ஷன் வச்சாலும் அதுல இந்த சிவானா தாங்க ஜெயிப்பாரு ஆனா இந்த வாட்டி அவரோட பையனானு நம்பிய நிப்பாட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுக்கிறாரு அவரும் ஊருக்காரங்களை இம்ப்ரெஸ் பண்ற வகையில எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் வைப்போம் அதுல ஜெயிக்கிற ஒருத்தருக்கு பார்ல கேஷியர் வேலை கொடுக்கறதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவோம் கிரிக்கெட் பார்க்க வரவங்கல இருந்து எல்லாருக்கும் ஒரு மோதிரத்தை கொடுப்போம் அதுதானே நம்மளோட சிம்பிள் சோ அதை வச்சு நம்ம கண்டிப்பா எலெக்ஷன்ல ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு பயங்கரமான பிளானிங்கும் போடுறாரு இங்க நம்ம வெண்ணிலாவை காமிக்கிறாங்க அவங்க ஆட்டியா போட்ட முட்டையெல்லாம் அவங்க தம்பி தாங்க தின்னு தீர்த்துக்கிட்டு இருக்காரு இப்ப வெண்ணிலாவும் அவங்க அம்மா கிட்ட சூரிய காதலிக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல அவனே ஒரு பொறுக்கி பையன் அவனை லவ் பண்றியா நாங்க சொல்ற மாப்பிள்ளையதான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா வெண்ணிலாவுக்கும் பயங்கர சோகங்க இப்ப நம்ம சூரிய மீட் பண்ணி வீட்டுல எனக்கு மாப்பிள பார்க்க ஆரம்பிக்க போறாங்களா வீட்டில வந்து பேசுடா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதடான்னு சொல்லி கண்ணீர் தான் சிந்தி அழுகுறாங்க வெண்ணிலா கண்ணீர்லாம் சிந்தி அழுகுறது சூரிக்கு ஃபீல் ஆகுதோ இல்லையோ பக்கத்துல இருக்கிற நம்ம தரணி பயங்கரமா ஃபீல் பண்றாருங்க என்னதான் ஃப்ரெண்டுக்காக அவரோட காதலை விட்டு கொடுத்திருந்தாலும் அந்த காதலை இன்னும் நம்ம தரணி மறக்கலங்க தன்னோட மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்காரு அதனாலே இவங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமா வெண்ணிலா ஃபீல் பண்ணாம இருக்கணும்னு சொல்லி நேரா வெண்ணிலாவோட வீட்டுக்கும் வராங்க தெரியாம வெண்ணிலாவோட வீட்டுக்குள்ள போயிடுறாருங்க இவர் கீழ்திருவுல இருக்கவர் தானே வெண்ணிலா மேல் தெருவுல இருக்கிற பொண்ணு நீ எப்படி எப்படிடா வீட்டுக்குள்ள வரலான்னு சொல்லி வெணிலாவோட அம்மாவும் தரணிய கத்த அவரும் வீட்டுக்கு வெளியே வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிவிங்க ரெண்டு பேரும் ஆசைப்படுறாங்க சூரி நல்லா பாத்துப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச அங்க பயங்கரமான பிரச்சனை ஆகுதுங்க அதுல ஊருக்குள்ள கிரிக்கெட் மேட்ச் வச்சிருக்காங்க அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பார்ல கேஷியர் வேலை குடுக்கறதா சொல்லிருக்காங்க நாங்க அதுல ஜெயிச்சு சூரிக்கு கேஷியர் வேலை வாங்கி கொடுப்போம் அப்ப உங்க பொண்ணு குடுப்பீங்களான்ற மாதிரி கேட்க அந்த டீலிங் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு ஜெயிச்சிட்டு வாங்க என் பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இப்போ அங்க நடக்கிற கிரிக்கெட் போட்டியில இவங்க பண்ணியே ஆகணுங்க அப்படி ஒரு கட்டாயத்துல இருக்காங்க இங்க நம்ம நம்பிய காமிக்கிறாங்க அவர் ரொம்ப மோசமானவருங்க என்னதான் அவருக்கு கல்யாணம் இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்க வயசு பொண்ணுங்களை எல்லாம் விடமாட்டாரு அவர்கிட்ட வாங்கின கடனை அடைக்க முடியாத பொண்ணுங்களை எல்லாம் மிரட்டி அவங்க கூட நெருங்கி இருந்துட்டும் போவாரு ஒரு நாள் இந்த நம்பி நம்ம ஹீரோ தரணிய பாருக்கு வர சொல்ல அவங்க கிட்ட ஒரு பாட்டில் சரக்கையும் கொடுத்து என்னடா கிரிக்கெட் மேட்ச்ல கலந்துக்க போறீங்களாமே ஆமா நான் ஜெயிச்சா கேஷியர் வேலை கொடுக்கறேன்னு சொன்னீங்களே ஆமாண்டா சொன்னேன் ஆனா அதெல்லாம் மேல் தெருவுல இருக்கிற எங்க சாதி ஆளுங்களுக்கு தாண்டா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இல்லன்ற மாதிரி நம்ம நம்பி சொல்றாரு இல்லனா சூரியும் மேல் தெருல இருக்கிற பையன் தான் இருந்தாலும் அவன் உங்க கூட தானே சேர்றான் நான் ஆல்ரெடி யாருக்கு கேஷியர் வேலை கொடுக்க போறேன்றத முடிவு பண்ணிட்டேன் இதோ இவனுக்கு தான் அதனால அந்த மேட்ச்ல தோத்துருங்க மேற்கொண்டு ஜெயிக்கணும்னு பாத்தீங்க குத்தி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரியும் மிரட்டுறாரு நம்ம தரணி ஆல்ரெடி ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவருங்க இவரு இப்படி எல்லாம் சொல்றதை பார்த்து இன்னும் நடுங்கி போறாரு இப்ப அந்த கிரிக்கெட் மேட்ச்லயும் போய் கலந்துக்க தரணி அந்த இடத்துல வேணுமே மிஸ் எல்லாம் பண்றாரு நம்ம வெண்ணிலாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க இந்த மேட்ச்ல ஜெயிச்சாதான் அவங்க கல்யாணமே நடக்குங்க இடத்துல கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி ஓரமாவும் நம்ம தரணி உக்காந்துக்கிறாரு ஒரு இமாலய இலக்க சேஸ் பண்ண வேண்டி இருக்குங்க தரணி பேட்டிங் ஆட முடியாது அப்படின்ற மாதிரி வேற சொல்றாரு வேற வழியே இல்லாம சூரிய அந்த இடத்துல போயிட்டு பேட்டிங் ஆடுறாரு ஆனா ஒரு கட்டத்துல நம்ம சூரியன் தோத்து போக நம்ம வெண்ணிலா ரொம்ப சேட் ஆகுறாங்க அதை பார்த்த நம்ம தரணிக்கு வெண்ணிலாக்காக எதனா பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் நினைக்க என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோட சரக்கடிச்சிட்டு அப்படியே கிரவுண்டுக்குள்ள போறாருங்க அங்க எல்லா பாலியும் சிக்ஸ் அடிக்கிறாரு இப்ப டீமையும் ஜெயிச்சு கொடுக்கிறாரு நம்பிக்கை அங்க ஒரு பேர் அதிர்ச்சிங்க எவ்வளவு சொல்லியும் ஜெயிச்சிட்டானே அப்படின்ற மாதிரியும் ஷாக் ஆக இன்னொரு பக்கம் சிவானாவும் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கப்பம் கொடுத்து இவங்களுக்கு ஐ மீன் இவங்க டீம்ல இருக்கிற சூரிக்கு கேஷியர் வேலையும் கொடுக்கறாருங்க அவ்வளவுதான் நினைச்சபடி வெண்ணிலாக்கும் சூரிக்கும் கல்யாணம் ஆக போது அங்க கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம சூரி அந்த ஒயின் ஷாப் குள்ள போக ஆல்ரெடி கேஷியர் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் வந்து நம்ம சூரிய கூட பயங்கரமா பிரச்சனை பண்றான் சூரிக்கிட்டயே பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து அந்த இடத்துல போயிட்டு ஒரு கலவரமா மாறுதுங்க இப்படி பண்ணீங்கன்னா சிவானா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்ல உங்ககிட்ட பிரச்சனை பண்ண சொல்லி அனுப்புனதே சிவானாவோட பையன் நம்பி தாண்டா அப்படின்ற மாதிரி உங்க சொல்ல இவங்களுக்கு பேர் அதிர்ச்சிங்க இப்ப இவங்க பிரச்சனை பண்ண விஷயம் நம்பிக்கும் தெரிய வர போலீஸ்ல புடிச்சு குத்துறாருங்க இப்ப நம்ம சூரி நம்ம ஹீரோ தரணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சு பின்னு பின்னு பின்றாங்க கீழ் தெருல இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு உதவத்துக்கு யாருமே இல்லையா அவங்கதானே தானே வேலை கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்ப ஜெயிச்சதுக்கு அவங்களே நீங்களா எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்களேன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த இடத்துக்கு ராஜா அண்ணா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வர பாருங்க இவர் யாருன்னு தெரியுதா அதாங்க அந்த ஏழுமலையோடைய ரெண்டாவது பையன் அவர் அந்த இடத்துக்கு வந்து இவங்க எல்லாரையும் ஜாமீன்ல எழுகிறாரு போலீஸ்காரங்களும் அந்த ராஜண்ணாவை பார்த்தா பயங்கரமா பயப்படுறாங்க இது வரைக்கும் இந்த ராஜாண்ணா சிவண்ணாவை எதிர்த்து எத்தனையோ எலெக்ஷன்ல நின்று இருப்பாரு ஆனா யாருமே இவருக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க இப்பதான் இவருடைய நல்ல மனசு உங்களுக்கு தெரிய வருதுங்க நம்ம சூரியன் ராஜாண்ணா பக்கத்துல வந்து நாங்க சிவண்ணாவை நம்பி மோசம் போயிட்டோம் அவரோட சுயரூபம் இப்பதான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது சாதி பாக்குறாரு நாங்களாம் மேலே வந்துருவோம்னு பயப்படுறாரு சோ எலெக்ஷன்ல நீங்க தானா நிக்கணும் எங்களோட ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் உங்களுக்கு தான் வந்தேன் உடனே எமோஷனல் ஆகி என்னென்னமோ பேசாதீங்கன்ற மாதிரி ராஜானாவோ மறுக்க நீங்க நாலு பேருக்கு உதவி பண்ணீங்கன்னா நன்றியோட இருப்போம் இதுவே ஊருக்கே உதவி பண்ணீங்கன்னா நீங்க தலைவராவே மாறிடுவீங்க நீங்க தானே என்னுடைய தலைவர் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த ராஜானா பின்னாடியும் இவங்க திரளறாங்க ராஜானாவோட சின்ன கம்பலுங்க அப்படி இவங்க காதல எல்லாரும் கம்பலும் குத்திக்கிறாங்க இப்ப ராஜானாவையும் கூட்டு வந்து மனு தாக்கல் பண்ண வைக்கிறாங்க அந்த இடத்துல சிவானாவோட பையன் நம்பி மனு தாக்கல் பண்ணிருக்காரு அவங்க முன்னாடியே இவங்க எல்லாரும் குவிஞ்சி இவங்க கையில் இருக்கிற ரிங்கையும் கலட்டி தூக்கி போடுறாங்க இப்போ பகை இன்னும் பயங்கரமா அதிகரிக்குது இப்போ ராஜன் எலக்ஷன்ல ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அதுக்கான வியூகங்களை வகுக்க அப்பதான் ஊர்ல இருக்கிற ஒரு பொம்பளை கூட இது வரைக்கும் ஓட்டே போட்டது இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்படுறாரு அதிர்ந்து போறாரு என்ன ரீசன்னு கேட்கும் போது ஊருக்குள்ள ஒயின் சாப்ப திறந்து வச்சு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நாங்க எல்லாம் ஓட்டு போடாம இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க மட்டும் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அந்த நிலைமையை மாத்துவேன் ஒயின் சாப்புக்குன்னு குறிப்பிட்ட டைம்னு வைப்பேன் முக்கியமா மேல் சாதி கீழ் சாதின்னு பிரிக்காம எல்லாரும் ஒயின் ஷாப்புக்கு போறபடி வழி செய்வேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல அதை கேட்டு அங்க இருக்க எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க இப்ப அந்த ஊர்ல எலக்ஷனும் நடக்குதுங்க அதுல இந்த ராஜாண்ணா ஜெயிக்கவும் செய்யறாரு நம்பிக்கும் அவங்க அப்பா சிவானாக்கும் இது ஒரு பெரிய அடிங்க ராஜாண்ணா ஜெயிச்சதும் நேரா அந்த ஒயின் ஷாப்புக்குள்ள தாங்க போறாரு இதுக்கப்புறம் இந்த இடத்துல சாதி இல்லடா எல்லாரும் ஒயின் ஷாப்புக்குள்ள வரலாண்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ தரணி கீழ் திருல இருக்கிற எல்லா ஆட்களையும் அந்த ஒயின் ஷாப்புக்குள்ளயும் கூட்டு போறாரு ஊர் மக்களே நம்ம ராஜாண்ணாவை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம வெண்ணிலாவுக்கு கல்யாணமும் நடக்குதுங்க ஆமாங்க கல்யாணத்துக்கு எல்லா பிரிப்பரேஷனும் போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் கல்யாணமும் நடக்குது வெண்ணிலாவுடைய மனக்கோலத்தை நம்ம தரணி பாக்குறாரு கண் கலங்கி போகிறாரு ஒரு ஓரத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டும் இருக்க அவருடைய இன்னொரு நண்பன் வந்து அப்பவே சொல்லுடா சொல்லுடான்னு சொன்னேன் இப்படி உன் காதல மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு சூரிக்காக எல்லாத்தையும் விட்டு குடுத்துடியடா அடுத்த ஜென்மத்துலயாச்சும் வெண்ணிலா உனக்கு களைப்பானு வேண்டிக்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த ஜென்மத்துல எனக்கு சூரி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன்டா அப்பா அடுத்த ஜென்மத்துலயும் சூரி வெண்ணிலா ஆசைப்பட்டா அவனக்கே விட்டு குடுத்துடவேடா அப்படின்ற மாதிரி தரணி சொல்றாரு இப்ப அந்த இடத்துல ஒண்ணுக்கு போலான்னு போக அப்பா அந்த இடத்துல சூரிய எல்லாத்தையும் கேட்டுக்காருங்க நம்ம அங்க ஒண்ணுமே புரியல நம்ம தரணியோ ஐயோ சூரிய எல்லாத்தையும் கேட்டுட்டான்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து பயங்கரமா ஓட இன்னொரு பக்கம் வெண்ணிலா கல்யாணம் நடக்கதை ஒட்டி பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம சூரிய இந்த அதிர்ச்சியோடயே வந்து நம்ம வெண்ணிலாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் முதலிடவுங்க முதலிரவு மனசு நொந்துகிட்டு இருக்குங்க தன்னுடைய நண்பனோட ஞாபகம் தான் வருது வெண்ணிலாவை வீட்லயே விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு ஒயின் ஷாப்புக்கும் போறாரு இங்க நம்ம தரணி சூரிய எப்படி பேஸ் பண்றதுன்னு தெரியாம அவர் எப்பவுமே சோகமான குடிப்பாருங்க ஆனா அங்க குடிக்காம கூட உக்காந்துட்டு இருக்காரு அப்ப அங்க சூரிய வரத பாத்துட்டு மூடிட்டு வெளியே வர உங்ககிட்ட முக்கியமா ஒண்ணு பேசணும்ன்ற மாதிரி சூரிய வந்து சொல்ல அப்பதான் இந்த இடத்துல கூனிப்பைய போட்டுக்கிட்டு நிறைய ரவுடிங்க வரதை இவங்க பாக்குறாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கோம் சரக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரியும் கேட்க நைட் ஆயிடுச்சு நாளைக்கு வாங்கன்ற மாதிரி இவங்களும் சொல்ல உடனே அந்த கூனி பை போட்டு இருக்கிற எல்லாம் அருவா எடுத்து அங்க இருக்கிற இவங்களோட நண்பனோட கையை வெட்டுறாங்க தரணி அங்க உறைஞ்சு போறாருங்க அவருக்கு பயங்கரமான பயங்க உடனே சூரிய நம்ம தரணியோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அங்க இவங்க நண்பர்களும் செதறி ஓடுறாங்க பாக்கத்துக்கு ரொம்ப மோசமான ரவுடிகளா இருக்காங்க ஊருக்குள்ள எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்க விரட்டி விரட்டி இவங்க எல்லாரையும் வெட்ட ஒருத்த கோணி பையில ஒழிஞ்சிக்கிறாங்க அதை தெரிஞ்சு கூட அங்க வெட்டுறாங்க நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டோ ஒரு மாட்டு கொட்டாயில ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட இவங்க கூட இருக்கிற ஒரு மூணு நாலு பேர் இறந்து போறாங்க அட்லாஸ்ட் சூரியன் அங்க வந்த ஒரு நாலு பேரை அடிச்சு போட்டுட்டு ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே கிளம்ப நம்ம ஹீரோ தரணியும் பின்னாடி உட்காந்துக்கிட்டு சூரிய கட்டி பிடிச்சிக்கிட்டு டேய் சாரிடா உங்ககிட்ட நிறைய பேசணும்டா நிறைய சொல்லணும்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வராருங்க ஒரு புகை மாதிரி இருக்குங்க அந்த புகையில இருந்து வெளியே வந்தா அங்க நம்ம சூரியோட தலையை காணுங்க ஆமா அவரோட தலையை யாரோ வெட்டி இருக்காங்க அந்த இடத்துல சரிஞ்சு விழறாரு எழுந்து நம்ம சூரியோட நிலைமைய நம்ம தரணி பாக்குறாரு என்ன பண்றது புரியலீங்க பக்கத்துல சில ரவுடிங்க எல்லாம் ஓடி வர நம்ம தரணிக்கு ரொம்ப பயமாகி அங்க இருக்கிற ஒரு மாட்டு கொட்டையில போயிட்டு உயிரை கையில புடிச்சிக்கிட்டு ஒளிஞ்சுகிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காரு தரணியை கூட விடுங்க வெண்ணிலா கல்யாணம் ஆகி அவங்க முதலிவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையாங்க இப்போ அடுத்த நாள் சூரியோட பிணத்தையும் அந்த இடத்துல கொண்டு வர வெண்ணிலா உறைஞ்சு போறாங்க டேய் ஒரு நாள் கூட என் கூட வாழ்க்கையை நடத்தலையாடா எவ்வளவோ கனவு கண்டோம் எவ்வளவு நாள் லவ் பண்ணோம் எல்லாமே நாசமா போச்சரானு சொல்லி கண் கலங்கி போறாங்க கதறி அழுகுறாங்க இங்க நம்ம தரணியும் உறைஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்க அட்லாஸ்ட் நம்ம சூரியோட உடம்ப அடக்கமும் பண்றாங்க நம்ம தரணி தாங்க கொல்லியே வைக்கிறாரு சூரிய இறந்த சோகத்துல நம்ம ஹீரோ பயங்கரமா குடிச்சு தன்னோட தலையில பாட்டில் எல்லாம் எடுத்து உடச்சிக்கிறாருங்க இப்போ அடுத்த நாள் ஊருக்குள்ள போலீஸ்காரங்களும் வராங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த சூரி அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாரையும் கொன்னது மாவோயிஸ்டுகள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க போறாங்க இதை கேட்டு நம்ம ஹீரோ தரணியோட நண்பர்களும் நம்ம தரணியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க மாவோயிஸ்டா இருந்தா எதுக்கு வெரைட்டி வெரைட்டி வெட்டணும் ஏதோ பகைய உள்ள வச்சுக்கிட்டு தான் இவங்கெல்லாம் இது பண்ணிருக்காங்க கண்டிப்பா மாவோயிஸ்டா இருக்காது அப்படின்ற மாதிரியே சொல்ல அந்த இடத்துல நம்ம நம்பி இருக்காரு பாத்தீங்களா அவர் முன்ன வந்து நீயே ஒரு குடிகார பையன் உன் தலையில என்ன காயம் பாத்தியா அது கூட உனக்கு தெரியல நீ குடிச்சிட்டு எதனா மாவோயிஸ்ட போயிட்டு அடிச்சிருப்ப அதனால உன்ன பழி வாங்கறதுக்கு இது மாதிரி வந்து உங்களை வெட்டிருக்கலாம் எல்லாத்துக்கும் இந்த தரணி பையன் காரணம் குடிச்சா கண்ணு முன்னு தெரியாம எதனா பண்ணிடுவேன் ஏன் நீயே கூட உன் நண்பனை போட்டு இருக்கலாம்ன்ற மாதிரி அநியாயமா பழி சுமத்துறாரு ஊருக்காரங்களும் அதை நம்பிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கலைஞ்ச போறாங்க இப்போ நம்ம தரணிக்கு ஒண்ணுமே புரியலைங்க நம்ம அன்னைக்கு குடிக்காம தானே இருந்தோம் என்ன ஒரே ஒரு விஷயம் பயந்துட்டோம் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கு அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க அப்பதான் அன்னைக்கு சம்பவத்தப்ப ஒரு அருவா கிணத்துல விழுந்தத அவர் யோசிச்சு பாக்குறாருங்க இப்போ அந்த கிணத்துக்குள்ளயும் டைவடிச்சு அந்த அருவாவை எடுக்க அதுல சிவானா அப்படின்ற ஒரு நேம் போட்டிருக்குங்க சோ அப்பதான் கண்டுபிடிக்கிறாரு இதுக்கு பின்புலமா இருந்தது இந்த சிவானாவோட பையன் நம்பி சொல்லி என் நண்பனை கொன்னவனை வெட்டி கொல்லணும்னு சொல்லி அந்த அருவாவை தூக்கிக்கிட்டு நம்பியோட போக அங்க நம்பியும் இல்லை சிவானாவும் நம்பியோட மனைவி இருக்காங்க புருஷன் வர வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லி நம்ம தரணியும் ஒரு நடுங்க வைக்கிற பயங்கரமான சொல்றாங்க தெரியும் எதுக்காக தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆமாங்க இந்த நம்பி ரொம்ப வருஷமா இந்த வெண்ணிலா பொண்ண லவ் பண்ணுவாருங்க ஆனா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பட் அதை கூட பொருட்படுத்தாம அந்த வெண்ணிலா பொண்ண தன்னுடைய வீட்டு பால்கனில இருந்தோ அவரோட வீட்டு ஜன்னல இருந்தோம் பாத்துக்கிட்டே இருப்பாரு வெண்ணிலா கிட்ட எத்தனை புடவை இருக்குன்னு சொல்லி எல்லாமே இவருக்கு தெரியுங்க அவ்வளோ ஏங்க தன்னோட பொண்டாட்டி கூட நெருங்கி இருக்கும் போது கூட நம்ம வெண்ணிலாவை மனசுக்குள்ள தான் நெருங்கி இருப்பாரு இப்படி ஒரு காம கொடுறதா என்னுடைய புருஷன் அப்படின்ற மாதிரி தரணி கிட்டையும் சொல்றாங்க ஒரு மரத்தோட இலை நம்ம வெண்ணிலாவை மறைச்சதுன்னு சொல்லி அந்த மரத்தையே எரிச்சு போட்டு வராங்க இந்த நம்பி அப்படிப்பட்ட வெண்ணிலாவை அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன்னோட ஃப்ரெண்டு சூரி வந்தான் அதனால தான் அடியாட்களை விட்டு அவனை மோசமாக கொன்னாரு வெண்ணிலா கூட ஒரு வாட்டி ஆச்சு இருந்துடணும் அப்படின்றது தான் அவரோட மனசில் இருக்கிற வெறியா இன்னும் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு வெண்ணிலாக்காக அவர் என்ன வேணா பண்ணுவாருன்ற மாதிரி எல்லா உண்மைகளும் சொல்றாங்க இதை கேட்ட தரணியும் உறைஞ்சி போறாருங்க அப்ப இந்த பிரச்சனை இன்னும் முடியல வெண்ணிலாவை சுற்றி ஒரு பெரிய ஆபத்தை சுத்திக்கிட்டு இருக்குன்ற மாதிரியும் நம்ம தரணி உணர்றாரு தன்னோட நண்பர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வெண்ணிலாவை ஊற விட்டே கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராரு அவரோட சூரி கழுத்துல போடுற ஒரு மணி எடுத்து தன்னோட கையில கட்டிக்கிட்டு வெண்ணிலாவை கூப்பிடலாம் அவங்க வீட்டுக்கு போனா அங்க நம்ம வெண்ணிலா இந்த புருஷனை இழந்த பெண்கள் எல்லாம் பொட்டை அழிச்சு பூவை எடுத்து வலை உடைப்பாங்கல்ல அந்த விஷயத்தை அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெண்ணிலா அங்க உடஞ்சு போயிருக்காங்க அதை நம்ம தரணியால பார்க்க முடியலைங்க வெண்ணிலாவோட தாலி அங்க இறங்க தரணி பக்கத்துல வந்து அதே தாலி எடுத்து நம்ம வெண்ணிலா கழுத்துலயும் கட்டுறாரு அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல வெண்ணிலாவும் நம்ம தரணியை பார்க்காம அவங்க கையில இருக்கிற நம்ம சூரியோட மணியை மட்டும் பாக்குறாங்க இப்ப அங்க இருக்கிற சூரியோட சொந்தம்லாம் நம்ம தரணி கிட்ட பிரச்சனைக்கும் வர நீ ஒரு கீழ் வீதியில இருந்து வந்தவன் நீ எப்படி மேல் வீதிக்காரங்களுக்கு தாளி கட்டலான்னு இன்னொரு பிரச்சனை வருதுங்க ஆனா வெணிலாவோட அம்மா சப்போர்ட் பண்றாங்க பையன் இறந்தப்போ இந்த சாதி எங்க போச்சு எங்களுக்கு கஷ்டம் வந்தப்போ இந்த சாதி வந்தது இல்ல ஆனா கல்யாணம் வந்தா மட்டும் சாதி வந்துருமா அப்படிப்பட்ட சாதியே எங்களுக்கு தேவையில்லன்னு சொல்லி இப்ப வெணிலாவை நம்ம தரணி கூடியும் அனுப்பி வைக்கிறாங்க இது நம்ம நம்பிய பயங்கரமா கோவம் அடைய வைக்குதுங்க அந்த கோவத்திலேயே அங்க இருக்க கோழியை எடுத்து கொடூரமா தன்னோட மனைவி முன்னாடியே கொள்ற இருக்காரு என்னதான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம தரணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாலும் அவங்க உள்ள படுத்துக்கிறாங்க நம்ம தரணி வெளியே இப்போ நம்ம நண்பனை கொண்டவனை திருப்பி கொல்லணும் அப்படின்ற வெறி கூறி போயிருக்குங்க நம்ம தரணிக்கு அதுக்காகவே ஸ்பெஷலா அருவாலாம் செஞ்சு கொண்டு வந்து தன்னோட வீட்லயும் மூட்டை கட்டி வைக்கிறாரு காலங்கள் ஓடுதுங்க சில மாசங்களும் ஓடுது நீலா இன்னும் உருவாத்த கூட நம்ம தரணி கிட்ட பேசவே இல்லைங்க அப்பதான் ஒரு நாள் டீச்சர் எங்களுக்கு பாடம் எனக்கு டீச்சர்னு சொல்லி ஸ்கூல் குழந்தைங்களா நம்ம வெண்ணிலாவை திரும்பி ஸ்கூலுக்கு கூப்பிட சரி ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வருவோம் மனசு கொஞ்சம் நிதானமா இருக்கணும் சொல்லி அவங்களும் கிளம்புறாங்க கிளம்புறாங்க அப்பதான் அந்த ஊருக்காரங்களையும் அவங்க ஃபேஸ் பண்றாங்க என்னப்பா ஒருத்தனுக்கு தாலி கட்டிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் அவன் நண்பனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் அப்போ நாங்க கூப்பிட்டாலும் வந்துடுவியான்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு ஆளும் நம்ம வெண்ணிலா கிட்ட தப்பாவும் பேச வெண்ணிலா அந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டே ஓட நம்ம தரணி அந்த இடத்துல அந்த ஆளை போட்டு பயங்கரமா அடிக்கிறாருங்க நேரம் இந்த நம்பி இருக்கான் பாத்தீங்களா அவனோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டோம் அவனை புரட்டி எடுக்கிறாரு இப்ப அவன் கிட்ட என் பொண்டாட்டி கிட்ட எவனா வம்பு பண்ணீங்க வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வார்னிங் கொடுக்கற மாதிரியே நம்பிக்கும் வார்னிங் கொடுத்துட்டு போறாரு இப்போ நம்ம வெண்ணிலா கிட்டையும் வந்து நம்ம தரணி பேச உன் கையில இருக்கிற சூரியோட மணி என்ன மயக்கிடுச்சு அதுக்காக தான் நீ தாலி கட்டும் போது என்னால எதுவும் பேச முடியல எதுக்குடா எனக்கு தாலி கட்டின ஊருக்காரங்களா எப்படி பேசுறாங்க பாரு அப்படின்ற மாதிரியே சொல்ல என் வெண்ணிலா கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல நீ இப்பவும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு தரணியும் அங்க இருந்து போறாரு இப்பதான் அந்த இடத்துல வெண்ணிலாவோட ஃப்ரெண்டு வராங்க தரணி ரொம்ப நல்ல வண்டி என் புருஷ செத்து போனதுக்கு அப்புறம் நான் நம்பிக்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன் என்னோட கடனை கழிக்கிறதுக்காக என் கூட நெருங்கி இருக்கவும் செஞ்சான் உனக்கு இந்த நிலைமை வந்துட போகுதுன்னு நாங்கள் எல்லாரும் பயந்தோம் ஆனால் தரணி உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஜெனியூனாகவும் இருந்துக்கிட்டு இன்னும் உனக்கு அவன் ஃப்ரெண்டு தான்னு சொல்கிறான் பார்த்தியா அந்த மனசுக்காகவே நீ தரணி கூட குடும்பம் நடத்தலாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நம்ம தரணி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல மதிப்பு நம்ம வெண்ணிலாவுக்கு வர ஆரம்பிக்குது அந்த இரவே தரணியோட கையில் இருக்கிற காயத்துக்கு மருந்து போட்டு ஊதி விடுறாங்க ஒரு கட்டத்தில் வெண்ணிலா அவங்க அப்பாவோட பைக்கை தரணியோட வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்து இதுக்கப்புறம் இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்படி உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்குங்க அப்பதான் தரணியோட பாட்டி ஒரு நாள் தரணி இந்த நம்பிய வெட்டதுக்காக இந்த கத்தி வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாருல அதெல்லாம் கவனிக்கிறாங்க ஏண்டா நீயும் அந்த சூரிய மாதிரி போய் சேரணுமா அப்ப இந்த வெணிலா பொண்ணுக்கு யாரு தாண்டா இருப்பான்னு சொல்லி இப்ப அந்த கத்தியெல்லாம் கொண்டு வந்து ஒரு தண்டவாளத்துல ஓரத்துலயும் போட்டுட்டு போறாங்க இப்போ இன்னும் சில நாட்கள் போகுது பிரச்சனை எல்லாம் இல்லாம தான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோடைய நண்பர்கள் எல்லாம் இறந்து போயிருப்பாங்கல்ல அதுல ஒரு நண்பனுடைய தங்கச்சிக்கு கல்யாணங்க அந்த கல்யாணத்துக்கு வெண்ணிலாவையும் கூப்பிட்டுட்டு போறாங்க அப்படியே அந்த இடத்துல பாட்டு பாடி ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த கல்யாணத்தோட முடிவுல நம்ம தரணிக்கு கிட்ட வெளியில வந்து நீ யாரா லவ் பண்ணிருக்கிய அப்படின்ற மாதிரி கேட்க நான் லவ் பண்ணிருக்கேன் பதக்கமா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ண இன்னும் அந்த பொண்ணு தான் என் மனசுக்குள்ள இருக்கா அந்த காதல அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்கியன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க இது வரைக்கும் சொன்னதில்ல இனிமேலும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கும் ஒரு பொண்ணு புடிச்சிருக்க போல இவன் மனசுலயே ஏதோ ஒரு பொண்ணை காதலிக்கிறான் போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து போயிடுறாங்க இப்பதான் அந்த ஊர்ல தசரா பண்டிகை வருதுங்க தசரால வச்சு நம்பிய போட்டு தள்ளணும் அப்படின்றதுதான் நம்ம ஹீரோ ஓடிய முடிவா இருக்கு அதுக்காக தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பிளானையும் போடுறாரு இப்ப தசரா ராத்திரி நம்ம ஹீரோ வீட்டில் இல்லாத நேரத்துல நம்பியோ அவங்க மனைவியோ நம்ம வெனிலா வந்து பாக்குறாங்க எனக்கு ஒரு டவுட் வெணிலா காதல் பெருசா காமம் பெருசா அப்படின்ற மாதிரி இந்த நம்பியும் வெண்ணிலாவை பார்த்து கேட்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க அப்பதான் இத்தனை நாள் நம்பி வெண்ணிலாவை எப்படி எல்லாம் ரசிச்சாரு உன்னை அடையணும்னு எப்படி எல்லாம் ஆசைப்பட்டாருன்ற விஷயத்த தன்னோட பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு வெண்ணிலா கிட்ட வெளிப்படுத்த ஆனா இந்த இடத்துல காதல் தான் பெருசுன்னு சொல்லி தரணி உக்காந்துகிட்டு இருக்கான் ஆமா தரணி உன்னை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றான் சூரிக்கு முன்னாடி தரணி தான் லவ் பண்ண ஆரம்பிச்சான் ஆனா சூரிக்காக விட்டு குடுத்துட்டான் அப்படின்ற எல்லா உண்மையும் சொல்றாரு அதை கேட்டு வெண்ணிலாவுக்கு கண்ணே கலங்குதுங்க அப்பதான் தரணியோட எல்லா காதலையும் புரிஞ்சுக்கிறாங்க ஆனாலும் தரணி உனக்கு கிடைக்க விட மாட்டேன் இன்னைக்கு இந்த தசரா பண்டிகையில தரணியை நான் போட்டு தள்ளுறேன் என்னோட அரை உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என் பொண்டாட்டியே எல்லா ஏற்பாடும் பண்ணி வைப்பா நம்ம ரெண்டு பேரும் இந்த தசரா நைட்டு ஒன்னா இருக்கும்ன்ற மாதிரி வினிலா கிட்டையும் அவகிட்ட இல்லாத ஒரு சாரி கலர்ல ஒரு சாரி எடுத்து கொடுத்துட்டு இந்த நம்பியும் அங்க இருந்து கிளம்புறாருங்க வெண்ணிலாக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல தரணியை எப்படின்னா காப்பாத்தணும்னு சொல்லி அங்க இருந்து வேகமா அந்த தசரா பண்டிகை நடக்கிற இடத்துக்கும் ஓடுறாங்க நம்பி அதுக்குள்ள அங்க அவங்களோட ஆட்கள் எல்லாம் கவனிப்பையோட அனுப்பி நம்ம ஹீரோவை அடிக்க வைக்க நம்ம ஹீரோ ஆல்மோஸ்ட் அங்க விளையாடுங்க அப்படி இருந்தோம் அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு தன்னை தேடி வந்த தன்னோட மனைவியோட கையையும் பிடிச்சி சூரிய கொன்னவன திருப்பி கொல்லாம விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அங்க மறைச்சு வச்சிருந்த கத்திகள் எல்லாம் எடுத்து அங்க இருக்க நம்பியோட ஆட்கள் எல்லாம் வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு ஹட்லாஸ்ட் இந்த நம்பிய கொல்றதுக்கும் பக்கத்துல வர அதுக்குள்ள அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க அங்க இருக்க எல்லாருக்கும் கஷ்டமா ஆயிடுதுங்க முக்கியமா நம்ம ஹீரோயின் நம்பியை கொல்ல முடியாம போயிடுச்சு இவன் ஜெயிலுக்கு போயிட்டான் நம்பி நம்பல கெசனா பண்ணிடுவானோன்ற மாதிரி நினைக்க நம்பியும் அங்க மாசா நடந்து வர அப்பதான் அப்பதான் அங்க ராவணன் குளுத்திக்கிட்டு இருக்க அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு கத்தியை மறைச்சு வச்சிருக்க எப்படியோ அங்க இருந்து ஜம்ப் பண்ணி நம்ம நம்பியோட தலையையும் வெட்டாரு தாங்க அத்தோட அவரோட பகையும் தீருது கொலை குற்றத்துக்காக ஜெயிலுக்கும் போறாரு ஏழு வருஷம் சிறையில இருந்துட்டு இப்போ திரும்பி அவர் ஊருக்கும் வராரு அந்த ஏழு வருஷம் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணி இப்போ ஹீரோ வந்ததனால ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹீரோ பக்கத்துக்கும் ஓடி வர அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஊர்ல ஒயின் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இருக்க ஒயின்ட்டு அங்க இருக்க தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயின் ஒன்னு அது தன்னோட பூட்டி வச்சிருந்த எல்லா காதலையும் நம்ம வெண்ணிலா பண்ண வெண்ணிலாவும் நம்ம ஹீரோவை கட்டி புளிச்சிக்கிட்டு கதறி அழுக இப்படியே இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க படத்துடைய ஸ்டார்டிங்கில் ரொம்ப விறுவிறுப்பாக ஆரம்பிச்சிருக்கோம் அதே விறுவிறுப்பு கடைசி வரைக்கும் இருந்திருந்தால் இது ஒரு நல்ல படனே சொல்லியிருக்கலாம் பட் இருந்தும் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அண்டு மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம்பையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ கைஸ்